வெளிப்படுத்துகிற உபதேசம். இவைகள்லாம் போது நடைமுறை வாழ்க்கையில் அவங்க வாழ்கிற வாழ்க்கையில் போதி ஆரோக்கியமான ஒரு சபை எழுப்பலாம்னு சொல்கிறாங்க. ஆரோக்கியமான ஒரு சபை எழுப்பலாம். ஸோ சரியான உபதேசங்கள் தான் சபைக்கு தேவை. ஸோ அந்த மாதிரி கவனிங்க, இந்த வேதத்தில் பார்க்கறதெல்லாம் அப்படியே எடுத்து என்ன செய்யக்கூடாது, பார்க்கறதெல்லாம் எடுத்து என்ன செய்யக்கூடாது, போதிக்கவும் கூடாது, பார்க்கறதெல்லாம் எடுத்து நம்ம வாழ்க்கையில் அபியாசம் கொடுக்கவும் கூடாது. ஒரு சமயம் எங்களுடைய அக்காவுடைய ஹஸ்பண்ட் அவங்களுடைய மனைவியை விட்டு பிரிஞ்சார். எங்கள் அக்கா விட்டு பிரிஞ்சார். பிரிஞ்சு சில வருஷங்கள் பிரிஞ்சு தனியாக தான் இருந்தார். நான் ஒரு சமயம் சொன்னேன், நான் ஒரு மாமா இருந்து போடு, மாமா வயசு ஆகிட்டே போகுது, மறிச்சு போயிட போகிறீங்க, அக்காவோட ஒப்புரவாகும், மறிச்சு போயிட போகிறீங்க, அக்காவோட ஒப்புரவாகும், நல்லது அவங்களுக்கு அப்படி சொல்லுவேன். பைபிள் இப்படி சொல்லுது மாமா, ஒப்புரவாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்ன, சண்டைக்காரியோடு நான் ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறதை பார்க்கணும், அனாந்திரத்தில் ஒரு இடத்துல குடியிருப்பது நேரம் அதே வசனம் சொல்லுது. நான் புரிஞ்சா புரிஞ்சா அவருக்கு வசனம் இருக்குதா இல்லையா, திரும்பி இருக்கிறதுக்கு வசனம் இருக்கா இல்லையா, அந்த மாதிரியும் சொல்றேன். இந்த வசனம் இதை வச்சு கோட்டையும் கட்டலாம், இதை வச்சு கோட்டையும் இடிக்கலாம். அதனால தான் நீயோ ஆரோக்கியமான உபதேசத்தை பேச, இந்த ரெண்டு அட்டையில் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்ததெல்லாம் பேசக்கூடாதா? இந்த ரெண்டு அட்டைக்கு கீழே பொன் விளையிற பெற்றக்கள் வெள்ளி இருக்கு, அதை தோண்டி எடுத்து எது மக்களை சுகப்படுத்தும், எது மக்களோட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சுகத்தை உண்டாம், எது வந்து உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லா பகுதிகளையும் நேராக்கும், உள்ளுக்கு சமாதானத்தையும் நீடிய பொறுமையை சாந்தத்தையும் எது உண்டாக்கும், அந்த மாதிரியான அன்பை குறித்து நம்ம போதித்து மக்களை நம்ம எழுப்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து அதை பற்றி சொன்னாரு. அதை படிச்சுட்டு இன்னொரு பகுதியை நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க மத்திய 23 அதிகாரம் எடுத்துக்கோங்க, மத்திய 23 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எதை போதிக்கணும் எதை போதிக்க கூடாதுன்னு இயேசு அதான் சொல்லி கொடுக்குறாரு. மத்திய 23 அதிகாரம் 23 வசனத்தை வாசிங்க. மாயக்காரராகிய வேத பாலகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒட்டலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் இதே பகுதி லூக்கா புத்தகத்தில் அன்பையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். குருடர்களுக்கு வழிகாட்டிலே கொசு இல்லாதபடிக்கு வடிகட்டி ஒட்டகத்தை என்ன பண்ணிக்கிட்டீங்க, இந்த கப்பல வந்து பாருங்க, இந்த கப்பல வந்து கொசு விழுந்துட்டு, கொசுனா தெரியுதா, நுழம்பு நுழம்பு விழுந்துட்டா இதை குடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, ஒண்ணும் ஆகாது, வயிற்று குத்தவும் நடக்காது, வயிற்று குத்தவும் நடக்காது, என்ன செய்யாது, ஒண்ணுமே நடக்காது, நல்லா இருப்பான் நுழம்பு குடிச்சுட்டான். ஆனா ஒட்டகத்தை கொண்டு போய் வச்சேன்னா நானே கொண்டே அடைச்சு போய் என்ன பண்ணிடுவேன், செத்து போயிடுவேன். ஆனா நம்மள கிறிஸ்தவ சமுதாயத்துல இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா கொசுதான் வடிகட்டிடுறாங்க. கொசு ஐயா இதை மட்டும் உள்ள போடக்கூடாது, இதை மட்டும் உள்ள போடக்கூடாது, அவனை பொண்ணே போட்டுறான், கொசு மட்டும் விடக்கூடாது, இந்த கொசெல்லாம் வடிகட்டிட்டு ஒட்டகத்தை விட்டுறாங்க. ஒட்டகம் இன்னைக்கு சேர்ச்சை வீணாக்கிட்டு அப்படிதான். என்ன அர்த்தம்னா பவுல் சொல்றாரு, என்ன சொல்றனா, இந்த பைபிள்ல கொசு மாதிரி சத்தியம் இருக்கு, ஒட்டகம் மாதிரி சத்தியம் இருக்கு. நாம என்ன செஞ்சோம், கொசு மாதிரி சத்தியத்தை விட்டா பரவாயில்ல, அது நோ ப்ராப்ளம், அது ஒண்ணும் செய்யாது, அதெல்லாம் கடைபிடிக்கிற அவசியமும் இல்லை. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம், ரொம்ப தீவிரமா இருக்கோம் அதுல, அதை நம்ம விடாத இருக்கணும் பரவாயில்ல. ஆனா எது ரொம்ப முக்கியம்னா ஒட்டகத்தை விட்டுறாது. ஆமே சொல்லுங்க, சொல்லுங்க, ஒட்டகம் மாதிரி சத்தியம் இருக்கு, கொசு மாதிரி சத்தியமும் இந்த பைபிள். எது ஒட்டகம் மாதிரி சத்தியம்னா, மற்றவனுக்கு இரக்கம் பாராட்டுதல், ஒருத்தன ஒருத்தன அன்பா இருக்குதல், நீடிய பொறுமையா இருக்குதல், இதெல்லாம் வந்து ஒட்டக சத்தியங்கள், இதை விடவே கூடாது. ஆனா இந்த தசம்பாகம் செலுத்துறது, இந்த உபவாசம் எடுக்கிறது, இதெல்லாம் முக்கியம்தான். ஆனா இதெல்லாம் கொசு. இந்த பரிசை என்னவா பண்ணுவா, டே வார்த்தை ரெண்டு நாள் உபவாசம் ஒழுங்கா எடுத்தியா, பிறகு வார்த்தை ரெண்டு நாள் உபவாசத்தியா,
மூணு வேளை ஒழுங்கா ஜெபம் பண்ணியா? மூணு வேளை. அடுத்தது என்ன பண்ணி போறாங்க? சம்பாதித்து அது ஒட்டலாம். சீரகத்துல கூட தசமாக சீரகத்தை கூட எண்ணுவாங்க, உங்களுக்கு எண்ணி தசமா கொடுத்துட்டு இதெல்லாம் தசமா கொடுத்துப்பட்ட இந்த பக்கத்துல ஒருத்தன் பாவி, அவனை கிட்டே சேர்க்காதீங்க. அவனை மாதிரி நான் இல்லைன்னு அவன் மேல இறக்கல, அவனை மன்னிக்கிறது இல்லை, அவனை மன்னிக்கவே மாட்டான். அவனை பார்த்து அவனை திரும்பிப்பான், அவன் வீட்டுக்கே போக மாட்டான். வருது என்ன சொல்றேன், இதெல்லாம் இறக்கம் பாராட்டுறது இல்லை, இதெல்லாம் அன்பு செலுத்துறது இல்லை, எவனையுமே சேர்த்துக்கிறது இல்லை, இறக்கம் பண்றது இல்லை, நீடிய பொறுமை இல்லை. எடுத்தாலும் எடுத்து கெடுத்தாலும் கோபமா பத்தி தெரியுது, எடுத்து கெடுத்தாலும் கோபத்துல நெருப்பா கொதிப்பானுங்க. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் போதிக்கிறது இல்லை. எது ரொம்ப முக்கியம்? உபாசம் அடுத்தியா, ஜெபம் பண்ணினா, ஆண்டவருக்கு ஏதாவது செஞ்சியா, கவனிங்க, ஊழிய செஞ்சியா, கவனிங்க, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யற காரியங்கள் எல்லாம் கொசுக்கள், ஆண்டவரை போல மாறுற சுபாவங்கள் எல்லாம் ஒட்டகங்கள். மறந்துடாதீங்க, ஒட்டகங்கள் இருந்தா ஒட்டகமான சத்தியங்கள், பொறுமை, அன்பு, இதை அடையும்படி நான் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். சரி, அதை கவனிங்க, அதையும் செய்ய வேண்டி இதையும் நான் செய்ய விட்டுறாதீங்க. குருடர்களுக்கு வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடிக்கு வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குறவர்களா இருக்கிறீர்களே. வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீர்கள், உள்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அணிவித்திரால் நிறைந்திருக்கிறது. குருடரான பரிசேயனே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி உள்புறத்தை என்ன செய்ய? என்ன சொல்ல? வெளிப்புறத்தை சுத்தப்படுத்தி ரெண்டாவதுன்னு சொல்லவே இல்லை, உள்ளுக்கு சுத்தப்படுத்தினாலே வெளியில சுத்தமாயிருன்னு சொல்றான். உள்ளுக்கு அன்பா இருந்துட்டானா வெளியில எல்லாம் சரியா, உள்ளுக்கு நீடிய பொறுமை வந்துட்டா எல்லாம் சரியா, உள்ளுக்கு சாந்தம் வந்துட்டா எல்லாம் சரியா. ஒன்னு தீமத்தி ஆறாவது அதிகாரம் வாசிங்களேன், பவுல் தீமத்தி எழுதும் போதே தான் சொல்றேன், வாசிப்போம். ஒன்னு தீமத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்னு தீமத்தி ஆறாவது அதிகாரம் இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. சுபாவங்களை மாற்றுவதே ராஜரீக பிரமாணம். சுபாவங்களை மாற்றுகிற பிரசங்கமே நல்ல வஸ்துக்களை போதிக்கிறோம் என்று அர்த்தம். ஆமென். இன்னொரு விஷயம் சொல்லி முடிக்க போறேன், கடைசி என்னன்னா, நல்ல வஸ்துக்கள் சொல்லும்போது ஒன்றாவது சரியான உபதேசங்களை நாம் பண்ணி புதிய உடன்படிக்கை சத்தியங்கள் பண்ணணும். பிறகு தேவ சாயலாக மாறுவதற்கு பதிக்கணும், தேவனுக்காக ஏதாவது செய்யுங்க, அது ரெண்டாவது தேவனை போல மாறுவதற்கான காரியங்களை சொல்லிக்கிட்டோம். முன்பு ஏதாவது வந்து செலுத்துங்கன்னு சொல்லக்கூடாது, காணிக்க செலுத்த வாங்கன்னு சொல்லக்கூடாது, முன்பு ஒப்புற வாங்கன்னு பேசணும். அதான் உண்மையான சொத்து, முன்பு ஒப்புற வாங்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாகும். இப்படியே நம்ம போதிச்சுட்டே இருந்தோம்னா குடும்பங்கள், உறவுகள் எல்லாம், உறவுகளை சுகப்படுத்துகிறதுக்கு தான் சபை இருக்கு. தேவனோடு உள்ள உறவும் மனுஷனோடு உள்ள உறவுகளை சுகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட போதனைகளை போதிச்சுட்டே இருக்கணும், இதான் ரொம்ப முக்கியம். தரமுள்ள ஒரு சபை உருவாக்கணும். அடுத்தது நீங்க என்ன செய்யணும்னா, வஸ்துக்களை சரியான வஸ்துக்களை பயன்படுத்தணும்னா சரியான நபர்களை ஊழியத்தில் பயன்படுத்தணும். சரியான நபர், இதை நான் சொல்லி முடிக்கிறது ரொம்ப முக்கியமா, தவறான நபர்களை யூஸ் பண்ணிக்கூடாது, சரியான நபர்கள், இதான் சரியான வஸ்துக்கள். சபையில் எல்லாரும் இருப்பாங்க, நல்லது, எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும், ஆனா ஒரு ஒரு ஊழியத்துல சரியான நபர்களை மட்டும்தான் நீங்க பயன்படுத்தணும். அடுத்தது, எல்லாரும் விசேஷ பிரசங்கியான சபைக்கு வருவாங்க, எல்லாரையும் எடுக்கக்கூடாது, எல்லாரையும் என்ன செய்யக்கூடாது, சபையில் விசேஷ பிரசங்கியாக எடுக்கக்கூடாது. நீங்கள் கண்டுபிடிக்கணும் யாரை எடுக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். எல்லாரும் வராங்கன்னு விசேஷ பிரசங்கியாக எடுக்கக்கூடாது, அதே நேரத்தில் இந்த சர்ச்சில் எல்லாரையும் எடுத்து பயன்படுத்தக்கூடாது. முக்கியமான காரியத்துக்கு
சரி, எப்படி இதை பயன்படுத்துவது? சில காரியங்கள் சொல்கிறேன், கவனமாக சில விஷயங்கள் மட்டும் டக்குன்னு சொல்கிறேன். ஒன்று பேர் ரெண்டாவது அதிகாரம் 4:5 வாசிங்களா. ஒன்று பேர் ரெண்டாவது அதிகாரம் 4:5. மனுஷரால் தள்ளப்பட்டதாகியும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் அவரிடத்தில் சேர்ந்த ஜீவனுள்ள கல்லு, அந்த ஜீவனுள்ள கல்லோட சேர்ந்தவங்க யாரா மாறிடுறாங்க? யாரா மாறிடுறாங்க? ஜீவனுள்ள கற்களை போல. இப்ப கற்களை போல அஸ்திபாரம் கல்லு, அதுக்கு மேல வைக்கப்பட்டதும் ஜீவனுள்ள கல்லா தான் இருக்கும். அவரை மாதிரியே இருக்கிறவங்களை தான் நம்ம பயன்படுத்தணும். அவங்களை மாதிரியே மாறிக்கொண்டிருக்கிறவங்கள தான் பயன்படுத்தணும். ரொம்ப முக்கியம். அவங்களை மாதிரியே, அவரை மாதிரியே இருக்கிறவர்களை நீங்க என்ன செய்யணும்? ஆவிக்கேற்ற மாளிகையாக இயேசு கிறிஸ்துவ மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமா என்ன செய்யுங்க? ஓகே, கற்களை வைக்கணும் அவரை மாதிரியே. ஓகே, சரியான வஸ்துக்கள்னா அவரை மாதிரியே இருக்கிற ஒரு ஒரு கேரக்டர் தான் நம்ம தந்துடணும். ஓகே, பவுல் யாரை சொல்றான்னு பார்ப்போம். இன்னும் வசிங்க, 1 Corinthians 4:16 உங்களுக்குள் இருந்தாலும், சபையில எல்லாருக்கும் வசனம் போதிக்க தெரிந்தாலும், ஆனா யார் இல்லையா? ஒருவன் விழுந்தால் மனம் எரியும். ஒருத்தனுக்கு பச்சமாய் பால் கொடுக்கிற ஒரு இருதயம், ஒரு தகப்பனாக தாயாக ரொம்ப பேர் இல்லையா? அப்படிப்பட்டவர்களை உபயோகப்படுத்தி சொல்றாரு பவுல். அடுத்த வசனத்தை வாசிங்க. சரி, தகப்பன்களுக்கும் வாத்தியார்களுக்கும் உள்ள வித்தியாசம் தான் சொல்லுங்க. யாரும் வாத்தியார்களுக்கும் தகப்பனுக்கு வித்தியாசம். நல்லா சொல்லிடுவோம். இந்த தகப்பனுங்கள் தாயங்க என்ன செய்வாங்க? பிள்ளைய பெத்து போடுவாங்க. இந்த வாத்தியார்கள் என்ன பெத்து போட்டதையே டீச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பிள்ளைய கூட பெக்க மாட்டாங்க. அது நான் சொன்னேன். ஸோ உண்மையா தகப்பன்மார்கள் நீங்க என்ன எப்படி கண்டுபிடிக்கணுமா? தாய்மார்களை கண்டுபிடிக்கணும்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? சுவிசிய சுத்தினால் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அவங்களே சுவிசேஷத்தை சொல்லுவான். கவனிங்க, இங்கே இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக தான் நான் இன்றைக்கி பேசுகிறேன். நாளைக்கு நான் உங்களுக்கு விசுவாசிக்க பேசுகிறேன். நீங்கள் வந்து பெத்து போட்டவங்களை போதிக்க ஆசைப்படாதீங்க. நீங்களும் பிள்ளைகளை பெத்து போடணும். நீங்களும் போய் ஆத்மாக்களை சேகரிங்க. ஒருத்தன் போய் ஆத்மாக்களை கஷ்டப்பட்டு ஒரு ஆத்மாக்களை சேகரித்தா தான் இங்கேருந்து கஷ்டப்பட்டு வளர்த்தெடுக்கும். இல்லாட்டினா கண்ட மாதிரி பேசி அவங்களை அனுப்பிவிட்டோம். பிரச்சனைகள் வரும்போது அவங்களை திட்டி அனுப்பிட்டுருவோம். இல்லைன்னா அவன் விழுந்தா கூட போய் மனசு எரிஞ்சு அவனை தூக்கி விடதான் பார்ப்போம். ஏந்திரமா அப்படி கஷ்டப்பட்டு நம்ம போய் பாடுபட்டுருப்போம். அவங்களுக்காக அவங்கள சீக்கிரமா விட மாட்டோம். இதெல்லாம் போனா போகுது. தொழில ஒன்று போனா என்ன, தொழில பத்து போனா என்ன, இதெல்லாம் யார்கிட்ட பெக்காதவன் பேசுறது. பவுல் சொல்றாரு, ஒருவன் இடறினால் என் மனம் எரியும். அதில் கண்டுபிடிப்பான். கிறிஸ்துக்கள் 10,000 வாத்தியார் இருப்பான், பெத்து போட்டவன் பேசுவான். பெத்து போட்டவங்க போதிப்பாங்க. ஏ பி சி பி அப்படியே பொதுவாக போதிப்பாங்க. அவங்க மேலே அக்கறை இல்லை. கற்றுக்கிட்டா கற்றுக்காட்டு போ. ஆனால் தகப்பன் மார்கள் அப்படி இல்லை. கற்றுக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. கற்றுக்கலாம் கஷ்டப்படுவாங்க. அவங்க நிலைமைக்கு இறங்கி வந்து அவங்களை தூக்கி விடுவாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் 10,000 வாத்தியார்கள் இருக்கிறாங்க தகப்பன் மார்கள் அப்படிங்கிறது. ஸோ ஆண்டவர் பவுல் சொன்னாரு அப்படிப்பட்டவங்க சேர்த்துக்கிட்டாரு. அப்படிப்பட்டவங்க சரி, ரெண்டு விதங்களை பார்க்கணும். ஒன்று பவுல் சொன்னாரு, அவர்கள் சுவிசேஷனா பிள்ளைகளை பெப்பாங்க. அவங்க போய் ஆத்மாக்கள் கஷ்டப்படுவாங்க. அவங்க போய் ஆட்களை போய் தேடி எடுத்து கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்டவங்களை நம்ம லீடர்ஷிப்ல போடணும். சர்ச்சில் தலைமைத்துவத்தில் போடணும்னா அப்படிப்பட்டவங்கள தான் போகணும். அவங்க தேடி போறவங்களா இருக்கும். அவங்க போய் கண்டுபிடிக்கணும் ஆத்மா. அவங்க போய் பெத்தெடுக்கணும். கேட்டு பாருங்க, சுவிசேஷத்தை 3 வருஷம் ஆச்சு, ஒரு ஆளை ரட்சிப்புள்ள நடத்துறாங்க. இந்த 7 வருஷத்துல எத்தனை பேரை நம்ம ரட்சிப்புள்ள நடத்துறோம்? எத்தனை பேரை போய் தூக்கி எடுத்தோம்? ரெண்டாவது விஷயம் அவர் சொல்றாரு, என்னை பின்பற்றவர்களாகும். வாத்தியாருக்கும்
அப்பனுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, வாத்தியாருங்க டூ வாட் ஐ இஸ் சேயிங் அப்படி சொல்லணும், நான் என்ன சொல்றேனோ அதை செய்யணும், அவன் வாத்தியார். ஆனா தவக்கர் என்ன சொல்லுவான், என்கிட்ட என்ன பாத்தியா பேச, நான் வெறும் போதிச்சது மட்டும் சொல்லுவேன், என்கிட்ட என்ன பாத்தியா, நான் இப்படி நடந்து கொள்ளணும், நான் நடந்தபடி நீங்க இதான் தவப்பன். தவப்பன்மார்கள் அடிச்சுவடுகளை வச்சுட்டு போவார்கள், வாத்தியார்கள் போதனைகளை மட்டும் வச்சுட்டு போவாங்க. ஆனா போதனைகளை கூட பிள்ளைங்க மறந்துடுவாங்க, அடிச்சுவடுகளை மறக்க மாட்டாங்க. இன்னைக்கு சர்ச்சுக்கு தேவை அடிச்சுவடுகளை வச்சுட்டு போற தலைவர்கள் தேவை, அடிச்சுவடுகளை வச்சுட்டு போற ஊழியர்கள் தேவை. நான் நடந்தபடியே நீங்கள் நடந்து, நான் உங்களை விசாரிச்சபடியே நீங்கள் எல்லாரையும் விசாரிங்க, நான் உங்களை மன்னிச்சது போல எல்லாத்தையும் மன்னிங்க. அப்படிப்பட்ட தலைமத்துவம் ஊழியர்கள் தேவை. அப்படிப்பட்டவர்களை வச்சு வஸ்துக்களை வச்சு கட்டினீங்கன்னா ஒரு காலம் சபை நிர்பணம் நான் நிற்க. அதனால்தான் பவுல் தீமத்திக்கு எழுத போக சொல்றாரு, நீ சபையில உதவியாளரை தேர்ந்தெடுக்கும் போது முன்னதான் பரிசோதிச்சு தேர்ந்தெடுக்க, பரிசோதிச்சுப்பான் அவங்க சொந்த குடும்பத்தை நல்லா நடத்துறாங்களா பாரு. குடும்பத்தில் உள்ளவங்களையும் விசாரிக்க மாட்டாங்க, சேர்ச்சில் உள்ளவங்க எப்படி விசாரிப்பான், சொந்த மனைவிய பாசமா பார்க்க மாட்டாங்க, அவங்க எப்படி சேர்ச்ச பாசமா பார்க்கறது. என்னோட பாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு என்னோட ஐக்கியத்துல, அவர் தன்னோட மனைவியை ட்ரீட் பண்ற விதமே சரியில்லை, மனைவி விட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சுட்டாரு. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார் அவர்கிட்ட, உன் சொந்த மனைவியை நீ பாத்துக்க தரலன்னா என்னுடைய மனைவி எப்படி பார்த்துக்குவேன், என்னுடைய மனைவி சபை, உன் சொந்த மனைவிட்ட அன்பு காட்டு தெரியல, நீ எப்படி என் மனைவி அன்பு, என் மனைவி சபை, என் மனைவி எப்படி அம்மன சபை எப்படி நான் உன்ட்ட போய். அதனால சொல்லு, சொந்த பிள்ளைய நடத்தல, சொந்த பிள்ளைகிட்ட பாசம் நடத்தல, சொந்த பிள்ளைகிட்ட கொஞ்ச நேரம் நேரம் உட்காந்து பேச தெரியல, கொஞ்ச நேரம் இருந்து அப்பா அப்படின்னு, கொஞ்ச நேரம் அவங்களோட விளையாட தெரியல, கொஞ்ச நேரம் அவங்களோட கதைக்கு தெரியல, எப்படி சபையை நடத்துப்போம். முற்கோபம் இல்லாதவனா இருக்கணும் சபையை நடத்துறது, எல்லா இடத்துலையும் நீடிய சாந்தமா இருக்கணும், தீமையை சகிக்கிறவனா இருக்கணும். இப்படிப்பட்ட வஸ்துக்களை வச்சுதான் சேச்ச கட்டணும்னு சொல்றாரு. நம்ம சபைப்படியெல்லாம் நம்ம நல்லா இதெல்லாம் பார்க்கல, ஆனா இனிமேல் அப்படி பார்த்தாதான் 70 வருஷம் சபை நிற்கும். இனி வரப்போற 7 வருஷத்துக்கு அப்படி பார்த்தாதான் 70 வருஷம் சபை சூப்பரா இருக்கும், எந்த நெருப்புலையும் போகும் சொல்றேன். சொல்வது ரெண்டு காரணங்கள், ஒன்னு சரியான போதனைகள் போதிக்கணும், சரியான நபர்கள் எழுப்பணும். இந்த ரெண்டையும் வச்சாதான் சேர்ச்சி ஒழுங்கா கட்டணும், சரியான நபர்களை தான் வைக்கணும். நீங்க சாலிட்டான மெட்டீரியல் ஒழுங்கா வைங்க, அந்தந்த இடத்துல சாலிட்டான மெட்டீரியல். மூணாவது சரியான வஸ்துக்கள் சொல்வது, சரியான வரம் உள்ளவர்களை சரியான இடத்துல பாருங்க, சரியான வரம் கிஃப்ட் உள்ளவங்களை சரியான கிஃப்டா தான் சரியான இடத்துல வரும். தீர்க்க தரிசன வரம் உள்ளவங்களை நீங்க எழுப்பி விட்டு தான் ஆகணும். இந்த சேர்ச்சில் வரும் பாஸ்டர் பேசக்கூடாது, ஒரு சேர்ச்சில் மூணு பேராவது தீர்க்க தரிசனம் சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். ஒரு சேர்ச்சில் பாஸ்டர் சுகப்படுத்திட்டு கூடாது, சேர்ச்சில் சுகப்படுத்துறதுக்கு ஒரு 10 பேருக்கு கடத்தல் வரம் கொடுத்துருப்பாரு, நிச்சயமா கொடுத்துருப்பாரு. நான் எங்க சேர்ச்சில் வாழி பண்ணி ரெண்டு பேரும் கூப்பிட்டு தான் சீக்கிரம் கூட ஜெபிக்க சொல்றேன், நான் ஜெபிக்க மாட்டேன், நான் ஜெபிக்கிறத நிறுத்திட்டேன் ஒரு நாள் கொஞ்ச நாள் அப்படிங்க, அவங்கள கூட்டி ஜெபம் பண்ணு, அவங்களை கூட்டி ஜெபம் பண்ண, நான் அவங்க மேல கை வைக்க மாட்டேன். எனக்கு தெரியும் சேர்ச்சில் வர உள்ளவங்க சுகமாக்கல் வர உள்ளவங்க இவங்க உங்கன்னு தெரியும். அப்புறம் ஒரு பாஸ்டரா இருக்கிற நீங்களும் உங்க மனைவியும் வரம் உள்ளவங்களை கண்டுபிடிக்கணும், யாரா இருக்கு என்னென்ன வரம் இருக்கு அப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்தந்த வரம் உள்ளவங்க அந்தந்த இடத்துல பொருத்தணும், 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 கொண்டாந்து எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல கொண்டாந்து பொருத்தணும். பொருத்தணும்னா தரமுள்ள சேச்சவங்க, ஒன்றாவது சொன்னேன் என்ன சொன்னேன், சரியான போதனை, ரெண்டாவது சரியான உள்ள உள்ள நபர்கள், சரியான ஆவி உள்ள நபர் ரொம்ப முக்கியமாக, சரியான உள்ளம், சரியான நடத்த, சரியான அதாவது முன்மாதிரியாக நடக்கிறாங்க, அவங்களை வைக்கணும் பாசத்தில் முன்மாதிரியாக இருக்கிறாங்க, கொடுக்கறதுல ரொம்ப சில பேர் தசமாக கொடுக்க மாட்டோம், அவங்களாம் தூக்கி போடுவோம், கொடுக்கற கஞ்ச பிசுறாதீங்க. விளங்க என்ன சொல்லுங்க, அவங்க எப்படிங்க கொடுப்பாங்க சேர்ச்சிக்காங்க, கடவுளுக்காக எப்படிங்க செய்வாங்க, பத்துல ஒரு பங்கு கொடுக்காத ஆளு எப்படிங்க இயேசு ஜீவனையே கொடுத்த பிறகு பத்துல ஒரு பங்கு கூட சேர்ச்சி கொடுக்க மாட்டேன். இப்போ பத்திர சொல்லுவாங்க, நான் கஷ்டத்துல இருக்கிறேன், நான் கஷ்டத்தில் எப்படி முன்மாதிரி இல்லாத ஆட்களை சேர்ச்சை வச்சு கட்டிக்கிட்டு தரமுள்ள சேர்ச்சி உருவாக்க போறேன். ஸோ தரமான போதனை, தரமான நபர்கள், அடுத்தது வரம் பெற்றவர்கள், ஒவ்வொருத்தரும் வரம் பெற்றவர்கள். என்னைக்காவது நம்ம கண்டு வரத்தை பற்றியும் மூணு நாள் பேசி நீங்கள் எல்லாரும் கண்டுபிடிக்கணும், உங்கள் வரம் என்னன்னு அனல் மூட்டி எழுப்பிவிடுங்க, அந்த வரங்களை அனல் மூட்டி எழுப்பிவிட்டா கர்த்தர் பயங்கரமாக அவங்களை பயன்படுத்துவோம், செம்மையாக வளரும் சபை. ஹலேலூயா.
சின்னவன் ஆயிரமும் சிறியவன். சோ பலம் உள்ளவர்களை பயன்படுத்தணும், சரியான வஸ்துக்களை. அவங்க பெருமையில வரணும். தீர்க்க தரிசன வரம் உள்ளவங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, பெருமையில உள்ளவே மாட்டான். இந்த வரம் உள்ளாதவங்க போயிட்டு ட்ரை பண்றதுதான் பெருமையில உள்ளது. சுகமா இருக்கிற வல்ல உள்ளவங்களுக்கு அந்த கிருபை இருக்கும். சுகம் எவ்வளவு சுகம் நடந்தா கூட பெருமை வராது. ஆவிகளை பகுத்தறிக்க வர சமைக்கிறது, கொடுக்கிற வரம்னு சில பேருக்கு இருக்கு. அவங்க வந்து தசமா மட்டும் கொடுக்க மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா அள்ளி கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து இருக்கும், எது ஒண்ணுனா அவங்க தான் காசை இறக்குவாங்க. இந்த மாதிரி அதுல இருந்து வர விட சில பேருக்கு நல்ல வசம் தட்டு போதிப்பாங்க. அவங்க என்ன பண்ணு, புதுசா ரசிக்கப்பட்டிருப்பாங்களா, அவங்க குடும்பத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு போதிச்சிருவாங்க. விசுவாசம் அவங்களை பலப்படுத்து. இங்க வேலையை கொடுக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் முதல் அவங்களை அங்க போயிட்டு போதிச்சிருவான். வார வாரம் அவங்க வீட்டுக்கு போ, அப்புறம் வாரத்துல ஒரு தடவை அவங்களை போய் பலப்படுத்து. ஞாயிற்று வரைக்கும் அவங்களை விடாத அப்படி போதிக்கிறோம். போதிக்கிறவரை உள்ளவங்களை அப்படி பயன்படுத்து, இப்படி போதிக்கணும், அப்படி பலப்படுத்து. சோ இப்படி வர உள்ளவங்களை அங்கங்க வச்சோம்னா தரமான சச்சோம் Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Tata Baka Dho Sopo. Mambro Kadara Mandara Sata. Mambro Kuturubu Shata. Prikamana Dara Sopo.